நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிங்கும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரில் சேர்த்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கலையை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம்? ஸோ இப்போ நவீன காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலைக்கொல்லிகள் வந்து இப்போ வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம பருத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு பென்டிமெத்திலின் அப்படின்ற ஒரு கலைக்கொல்லி இருக்குது. அது பருத்திக்கு அப்படின்ட்டு பிரத்யேகமாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படின்ற அளவில் வாங்கி விதைச்சதுக்கப்புறம் அஞ்சு நாளைக்குள்ளார அதை 100 லிட்டர் தண்ணியில் கலந்து பருத்தி வயல் முழுவதும் சீராக தெளிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல 25 நாளைக்கு வரக்கூடிய களைகளை நாம் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். இப்படி நாம் களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது ஆட்களினுடைய தேவை வந்து குறையும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஏக்கரில் வரக்கூடிய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஸோ அதற்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா முதல் களை வந்து நம்ம இந்த நெருக்கி நடுறதுனால இயந்திரங்களை வந்து அதிக அளவு பயன்படுத்த முடியாது. அதனால் முதல் களை வந்து நம்ம ஆட்களை கொண்டு தான் எடுத்தாகணும். அதுக்கப்புறமேட்டு ஆட்களை கொண்டு எடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல மேல் உரம் இடணும். ஸோ முதல்ல மேல் உரம் இடுறதும் அதே மாதிரி நம்ம மண் பசுவனை அடிப்படையிலோ அல்லது நமக்கு பொது பரிந்துரையாக வழங்கியுள்ள ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ பொட்டாஸ் அப்படின்ற அளவில் முதல் மேலுரத்தை நம்ம கலந்து செடிக்கு செடி வந்து வைக்கலாம். இதில் இன்னொரு தொழில்நுட்பமும் நம்ம கடைபிடிக்கணும். என்ன அப்படின்னா இந்த பருத்தியில் வந்து தண்டு துளைப்பான அப்படின்ற ஒரு பூச்சிகள் வந்து அதிகமாக வரும். ஸோ இதை வந்து முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம முதல் மேலுரம் இடும்போதே ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ அப்படின்ற அளவில் வேப்பம் புண்ணாக்க உரத்தோட கலந்து செடிக்கு செடி நம்ம இட்டுட்டோம் அப்படின்னா தண்டு துளைப்பானுடைய தாக்குதலை முன்னாடியே நாம் தடுத்துடலாம். அப்படி நம்ம மேலுரத்துலேயே கலந்து போடுறதுனால நம்மளுக்கு தண்டு துளைப்பானுடைய தாக்குதலை முழுவதும் குறைச்சி அதனால் ஏற்படக்கூடிய மகசூலை முழுவதும் கட்டுப்படுத்த முடியும். முதல் மேலுரம் இட்டதுக்கப்புறம் நாம் அடுத்தது என்ன வரும் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலில் நம்மளுக்கு இரண்டு வகையான பூச்சிகள் வந்து பருத்தியில் அதிகமாக தாக்கும். என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து சாரோஞ்சும் பூச்சிகள், ரெண்டாவது வந்து காய் மற்றும் இலை துளைப்பான்கள். இதில் நாம் ரகங்களை மட்டும் பயன்படுத்துறதுனால காய் துளைப்பான் மற்றும் இலை துளைப்பான்களும் சாரோஞ்சும் பூச்சிகளும் அதிக பிரச்சனையாக இருக்கும். இதில் நம்ம முன்னாடி நம்மளுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா சாரோஞ்சும் பூச்சிகள் அதிகமாக வரும் முதல்லையே. அதாவது தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளையி, மிரிட் நாவாய் பூச்சி மற்றும் மாவுப்பூச்சி அப்படின்ற சாரோஞ்சும் பூச்சிகள் வந்து இதில் அதிகமாக வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வயலை நல்லா கண்காணிக்கணும். ஏன் வந்து வயலை கண்காணிக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருத்தியில் ஒன்று ரெண்டு பூச்சிகள் இந்த சாரோஞ்சும் பூச்சிகள் வரும்போதே நாம் முன்னாடியே வந்து வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அப்படின்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய நம்ம பூச்சிக்கொல்லியை வந்து வாங்கி நாம் வயலில் பூச்சிகள் வந்து 1-2 வரும்போதே தெளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்குதலை அதிகமாக கொண்டு போகாமல் செடிகளை காப்பாற்ற முடியும். அப்படி நாம் செடிகளுடைய பூச்சிகளுடைய தாக்குதலை அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகுன்னா இலைகள் எல்லாம் முரடு முரடாக மாறி அதனுடைய மகசூலும் பாதிக்கப்படும். அதனால் விவசாயிங்க என்ன செஞ்சினோம் அப்படின்னா வயலை நல்லா கண்காணித்து சாரோஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, இலைப்பேனு, வெள்ளையி, மாவுப்பூச்சி போன்ற பூச்சிங்க 1-2 வரும்போதே அதுக்கான 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலை வாங்கி தெளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாரோஞ்சு பூச்சியினுடைய தாக்குதலை கிட்டத்தட்ட கட்டுப்படுத்த முடியும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சாரோஞ்சு பூச்சி தான் அதிகமாக போகுது அப்படின்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தான் தெளித்து கட்டுப்படுத்தி ஆகணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம விற்பனையில் சாரோஞ்சு பூச்சிகள்னு சொல்லிட்டு நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்துருச்சு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அசிட்டமா ப்ரைடு, ஃபிப்ரோனில், இமிடா குளோபிரிட், தயா மீதாக்சிம், அசிபேட்
அப்படின்ற பூச்சிக்கொல்லிகள் நிறைய வந்துருச்சு. இதில் அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தயாமைத்தாக்சைம் வந்து ஒரு ஏக்கருக்கு 40 கிராம் அப்படின்ற அளவுலையும், அசிபேட் ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் அப்படின்ற அளவுலையும், அசிட்டமாப்ரைட் ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் அப்படின்ற அளவுலையும், ஃபிப்ரோனில் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அப்படின்ற அளவுலையும் கிட்டத்தட்ட 200 மில்லிலிட்டர் தண்ணியில் கலந்து தாக்குதல் இருக்கும்போது தெளிக்கலாம். இவற்றில் ஏதாச்சும் ஒரு பூச்சிக்கொல்லியை மட்டும்தான் விவசாயிங்க பயன்படுத்தணும். அதுக்கடுத்த படம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாவுப்பூச்சி. மாவுப்பூச்சி அப்படின்றது தற்போதைய காலத்தில் வந்து எல்லா பயிர்களையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் மாவுப்பூச்சிகளை வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. அதாவது பருத்தியை தாக்கக்கூடிய ஃபீனாகாக்கஸ் சொலனாப்சிஸ்னு சொல்லக்கூடிய அதனுடைய எப்படி வந்து அதை வந்து இனம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனாகாக்கஸ் சொலனாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருத்தி மாவுப்பூச்சியினுடைய முதுகில் பார்த்தீங்கன்னா 6 கரும்புள்ளிகள் இருக்கும். ஸோ அதை வச்சு நாம் இது வந்து ஃபீனாகாக்கஸ் சொலனாப்சிஸ் அப்படின்னு வந்து நம்ம ரகத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாதப்ப வெறும் மஞ்சள் கலராகவே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பப்பாளி மாவுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய பேர் வந்து பேராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இளஞ்சிவப்பு மாவுப்பூச்சின்னு ஒன்று வரும். அது இல்லாமல் நம்ம நீட்சியுடைய மாவுப்பூச்சிகள் அப்படின்னு வரும். இதுக்கு எல்லாத்தையுமே வந்து இனத்தை நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம். இளஞ்சிவப்பு மாவுப்பூச்சி அப்படின்றது சிகப்பு கலரில் இளஞ்சிவப்பு கலரில் அங்கங்கே அலாடியாக ஒட்டிகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்சியுடைய மாவுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஃபெரிசியா விரிகேட்டா அப்படின்றது வந்து தன்னுடைய முன்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சில சில நீட்சிகள் வந்து இருக்கும். இதை வச்சு இதுதான் வந்து நீட்சியுடைய மாவுப்பூச்சி. வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பப்பாளி மாவுப்பூச்சி, அல்லது முதுகுப்புறத்தில் 6 புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா அது பருத்தி மாவுப்பூச்சி அப்படின்னு சொல்லி எளிதாக இனம் காணலாம். இந்த மாதிரி மாவுப்பூச்சிகளுக்கு இனங்களுக்கு தகுந்தாற் போல் மேலாண்மை முறைகளையும் நம்ம கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மாவுப்பூச்சியும் ஒரு ஒரு பொதுவான பண்புகளை கொண்டிருக்கும். பருத்தி மாவுப்பூச்சி அப்படின்ட்டு சொல்கிறப்ப நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எளிதாக இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, வயல்களை நல்லா கண்காணிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கங்கே ஒரு செடியில் வரும்போதே அதை நாம் கைவினை முறையால் கிள்ளிட்டு அதை நெருப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அது மற்ற செடிகளுக்கு எளிதாக பரவாது. இல்லை அப்படி நாம் வந்து கிள்ளாமல் வயல் முழுவதும் பரவிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசாயன பூச்சிக்கொல்லியை மட்டும்தான் தெளித்து கட்டுப்படுத்த முடியும். அப்படி ரசாயன பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரோபனோபாஸ் அப்படின்ற ஒரு ரசாயன கொல்லியை ஏக்கருக்கு 250 மில்லி அப்படின்ற அளவில் வாங்கி அது கூட 100 மில்லி ஒட்டும் திரவம், அதாவது நம்ம சோப்பு கரைசல்னு சொல்லுவோம், அதை வந்து ஏக்கருக்கு 100 மில்லி அப்படின்ற அளவுலையும், கூட வந்து எலுமிச்சம்பழ சாறு, அதாவது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50 மில்லி அப்படின்ற அளவில் எலுமிச்சம்பழ சாறு கலந்து செடிகள் வந்து நல்லா நனையும்படி தெளித்தோம் அப்படின்னா இதன் மூலிமா வந்து இந்த பருத்தி மாவுப்பூச்சியை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இந்த அடர் நடைமுறையில் நாம் பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 18-20 குவிண்டால் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வருமானமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் 60-70,000 வரைக்கும் வந்து வருமானமாக கிடைக்கும். ஆனால் செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,000-25,000 தான் வந்து செலவினமாக வரும். அதுவும் வந்து உரங்களும் மற்ற பூச்சிக்கொல்லிகளையும் சரியான சமயத்தில் தெளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய செலவினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 17,000-20,000 நம்மளுக்கு வந்து செலவினம் வந்து முடிஞ்சு போயிடும். அப்படின்றதுனால நம்ம செலவுகள் வந்து முன்னாடி நம்ம பயன்படுத்தக்கூடிய 4-3 அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போதும் சரி, இந்த மாதிரி செடியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அடர் நடைமுறையில் செயல்படுத்தும் போதும் செலவினங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, விதைகளை மட்டும் நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அப்படின்ற அளவில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம 4-3 அப்படின்ற அளவில் போடும்போது ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோலேருந்து 2 கிலோ மட்டும்தான் விதையினுடைய அளவு வரும். அது மட்டும்தான் நாம் இதில் பயன்படுத்தக்கூடிய அதிக செலவு வழியை, மற்ற செலவுகள் எதுவும் இதில் அதிகமாக கிடையாது.